பரலான தொழுகை ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது மற்றவர் வந்து பக்கத்தில் அதே பரலை தனிப்பட்ட முறையில் தொழுகலாமா இல்லை திரையிட்டு தொழுகலாமா, இதற்கு எனக்கு விளக்கம் கொடுக்கும். ஒருவர் கடமையான தொழுகையை தொழுதுட்டு இருக்கிறாரு தனியா, இன்னொருத்தர் வந்து அந்த தொழுகையில சேர்ந்து கடமையான தொழுகையை தொழுகலாமா அப்படிங்கிற, தனியா தான் அவர் தொழுகிறாரு, தனியா தொழுகிறவரோட சேர்ந்து இன்னொருத்தங்க இணைந்து கொள்வது இப்படி செய்யலாமான்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழுகை தொழக்கூடியவரை இன்னொரு தொழுகையை தொழக்கூடியவர் பின்பற்றி தொழலாமா, இந்த பொதுவான விஷயத்துக்கு நம்ம விடையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்க கேட்ட கேள்விக்கு விடை தெரிஞ்சு போயிடும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல ஒரு தொழுகை முடிந்த பிறகு ஜமாத் தொழுகை ரசூலுல்லாஹ் தான் இமாமா நிப்பாங்க, தொழுது முடிச்சாச்சு, முடிச்ச உடனே ஒருத்தர் லேட்டா வர்றாரு, எல்லாரும் தொழுகையை முடிச்சுட்டாங்க, முடிச்ச உடனே ஒருவர் என்ன செய்யறாரு வர்றாரு, எல்லாம் தொழுது முடிச்சுட்டாங்க, இவர் என்ன செய்யணும், இப்ப தனியா தானே தொழுகணும், தனியா தொழுகணும். அப்ப தனியா தொழுக அவர் போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவருக்கு யாராவது தர்மம் செய்பவர் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் தனியா தொழுகிறாரு, இவருக்கு தர்மம் செய்பவர் உண்டான்னு கேட்கிறாங்க. தர்மம்னா காசு பணம் இல்ல, எதை சொல்லி கேட்கிறாங்கன்னு கேட்டா, இவரோடு சேர்ந்து தொழுவதன் மூலமாக. தனியா தொழுகிறாருல, தனியா தொழுதா ஒரு நன்மை, ஜமாத்தா தொழுதா 27 நன்மை. ஒரு ஆள் கூட சேர்ந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு நன்மைக்கு பேர் எத்தனை கிடைச்சு போயிருப்ப, 26 நன்மை கூட கிடைச்சு போயிடுது. நம்ம தர்மம் செய்யறப்ப தனியா தொழுகிற ஆளோட நம்ம போய் சேர்ந்துகிட்டோம்னு சொன்னா அவர் ஒரு நன்மை பெறுவதற்கு பதிலாக 26 நன்மையை அதிகமா பெறுவதற்கு நம்ம காரணமா இருக்கிறோம், நம்ம சேர்ந்ததுனால அவருக்கு ஜமாத்து நன்மை கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவரோடு சேர்ந்து தொழுது இவருக்கு தர்மம் செய்யக்கூடியவர் யாராவது உண்டா, ஒருத்தர் முன் வர்றாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகிறாங்க. அப்ப கடமையான தொழுகைய தொழுது முடிச்சாச்சு, ஒருத்தர் லேட்டா வர்றாரு, ஒருத்தர் லேட்டா வர்றவரோட இன்னொருத்தர் சேர்த்து தொழுகிறாங்க, இந்த இன்னொருத்தர் இருக்கிறார அவர் ஏற்கனவே தொழுதவர், இந்த ஒருத்தர் தான் தொழுகாதவர், இந்த இன்னொருத்தர் யாருன்னு கேட்டா இந்த ஜமாத்துல ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழுதவர் தான், தொழுதவரே தொழுவாதவரோட சேர்த்து விடுறாங்க. ஒருவேளை அவர் இமாமா இருந்தாரா இவர் இமாமா இருந்தாரு அந்த ஹதீஸ்ல வரல, எவர் இமாமா இருந்தாலும் ரெண்டு பேருடைய தொழுகை வேற வேற தான், இவர் தொழுகை கடமையான தொழுகை, அவர் தொழுகை உபரியான தொழுகை. அவர் கடமையை செஞ்சுட்டார்ல, ரசூலுல்லாஹ்வோட தொழுதவரு கடமை ஏற்கனவே செஞ்சு விட்டார், அப்ப அவர் இப்ப தொழுகிறது எக்ஸ்ட்ராவா உபரியான ஒரு தொழுகை, ஒருத்தருக்கு கடமையான தொழுகை. இதுல என்னென்னலாம் விளங்குது, ஒரு ஆளோட இன்னொரு ஆள் சேர்ந்து கொள்ளலாம் விளங்குகிறது, அவர் தொழுகை வேற இவர் தொழுகை வேறையா இருந்தாலும் அதனால பாதிப்பு இல்லை, இதுல வேறையா தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் கடமையான தொழுகையா இருக்கிறது, ஒருத்தர் கடமையை ஏற்கனவே முடிச்சிட்டதுனால அவர் உபரியான தொழுகையா ஒருத்தருக்கு இருக்கிறது. அப்ப உபரியான தொழுகையும் கடமையான தொழுகையும் தொழக்கூடியவர்கள் ஒருத்தரை பின்பற்றி ஒருத்தர் தொழுகிறாங்க, இத மனசுல வச்சுக்கிறங்க. அதே மாதிரி ஒருத்தர் தனியா தொழுகிறதுங்கிற எண்ணத்துல தொழுகிறாரு, இது ஆரம்பிக்கும் போதே ஜமாத்து வந்துருது. இந்த இந்த சம்பவத்தில் எப்படி வருதுன்னு கேட்டா, ஸ்டார்ட் பண்ணும் போதையே ஒருத்தர் இமாமு ஒருத்தர் பின்பற்றாருங்கிற ஒரு அமைப்பு உண்டாகி விடுகிறது. ஒருத்தரை அவரா தனியா தொழுகிறாரு, இன்னொருத்தர் திரும்பி சேர்ந்துக்கிறாரு. தனியா தொழுகிற ஜமாத்த பத்தி நினைச்சு பார்த்திருப்பாரா, நம்ம இமாம் ஆக போறோம் அப்படி நினைச்சு அவர் தனியா தான் தொழுகிறாரு, அவரே நினைச்சு பார்க்காத விதத்துல ஒருத்தர் வந்து பக்கத்துல போய் நின்றுகிட்டு சேர்ந்துக்கிறாரு. இப்படி செய்யலாமான்னு கேட்டா இப்படியும் செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அவங்க வந்து அவங்க மனைவி மைமூனாவுடைய வீட்டுல வந்து தங்கி இருக்கிறாங்க. மைமூனாவுடைய வீட்டுல வந்து இப்னு அப்பாஸ்ங்கிற ஒரு சஹாபி தங்குறாங்க. இப்னு அப்பாஸ் ஒரு இளைஞர், அவர் வந்து மைமூனாவுக்கு மைமூனா வந்து அவங்களுக்கு வந்து சின்னமா, அங்க வந்து அவர் தங்கி இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிங்கிற முறையில மைமூனா வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இரவுல எழுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தொழ ஆரம்பிக்கும் போது கூட யாராவது சேருவாங்க நினைச்சு அவங்க தொழ ஆரம்பிக்கல, அவங்க தொழுகிறாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, இப்னு அப்பாஸ் முழிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் தொழுகிறத பார்த்த உடனே அவரும் உள்ள செஞ்சுட்டு வந்து கூட சேர்ந்துகிட்டாரு. கூட சேர்ந்து என்ன செய்யறாரு, இடது பக்கம் நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன காதை பிடிச்சி திருவி வலது பக்கம் ஒன்னா நிப்பாட்டுறாங்க, இடது பக்கம் நிக்கிறது தப்புன்னு சொல்லி வலது பக்கம் வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ ஆரம்பிக்கும் பொழுது இமாமாக தொழுகிறோம் நினைச்சா தொழுதாங்க, இல்ல நம்ம தொழுகிறோம் வீட்டுல
வேற யாரும் மக்கள் வரப்போறது இல்ல அப்படித்தான் அவங்க சொல்லுறாங்க. ஆனா இவரா முடிச்சு தூக்கம் வராம முடிச்சுட்டு போய் என்ன செய்யறாரு, தன்னால போய் சேர்றாரு. அப்ப இமாமா நிக்கிறவருக்கு இமாம் நினைப்பே கிடையாது, இவர் வந்த உடனே இப்ப இமாமா ஆகுறாங்க. ரசூல் சல்லாஹத்துக்கு இவர் வந்து சேர்றாரு பாருங்க, அப்பதான் நம்ம இமாமா போறோங்கிற எண்ணமே வருது. அப்ப என்ன செய்யறாங்க, நின்ற முறை தப்பு, இடது பக்கம் நின்று இருக்க கூடாது, அவர் வலது பக்கம் நின்று இருக்கணும்னு காலை பிடிச்சி திரும்பி என்ன செய்யறாங்க, வலது பக்கம் ஒன்னா நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, இமாமா நிக்கிறவர் முன்னாடியே பிளான் பண்ணி நான் இமாமா நிக்கிறேன் அப்படின்லாம் தீர்மானிக்க வேண்டியதில்லை. அவர் என்னமோ சொல்லுவட்டு, இன்னொருத்தர் வந்து அவரோட சேர்ந்து கொள்ளலாம். அதான் இதுல இருந்து நமக்கு என்ன செய்யறது விளங்குகிறது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்து மதீனாவுல மஸ்ஜித் நபவி, நபியுடைய பள்ளிங்கிறோம் இல்லையா, அந்த பள்ளி மட்டும் இருக்கல, சுற்று வட்டாரங்கள்ல சின்ன சின்ன பள்ளிகள்லாம் இருந்தது. இது பெரிய பள்ளி வாசலாக மஸ்ஜித் நபவி இருந்தது. ஒவ்வொரு தெருவுலையும் சிறு சிறு பள்ளி வாசல்கள் நிறைய இருந்துச்சு. அப்ப முஹாத் இப்னு ஜபல் அப்படிங்கிற ஒரு சஹாபி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு தொழுகைக்கும் இங்க கரெக்டா வந்துருவாரு. எங்க வந்துருவாரு, மஸ்ஜித் நபவிக்கு வந்து. எதுக்கு வர்றாருன்னு கேட்டா, நம்ம ரசூலுல்லாவை பின்பற்றி தொழணும், ரசூலுல்லா இமாமா இருக்கும்போது பின்பற்றி தொழுதா அதனுடைய நன்மை அதிகம், அது அதனுடைய தூய்மை சுத்தம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பக்துக்கு எங்க வந்துருவாரு, ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வந்து அவர் சாதாரண மக்களோட மக்களாக நின்று தொழுவார். தொழுத உடனே வேக வேகமா போய் அவங்க தெரு இருக்குல்ல அங்க ஒரு பள்ளி, அதுல இவர் இமாமம். ரசூலுல்லாவுடைய பள்ளியில வந்து சாதாரண மனிதரா தொழுதுறாரு. தொழுது என்ன செய்வாருன்னு கேட்டா, அவர் தெருவுக்கு போவாரு, அங்க மக்கள் இவருக்காக காத்துட்டு இருப்பாங்க, அங்க போய் இவர் தொழுகை நடத்துவாரு. அங்க போய் இமாமா இருந்து அதே தொழுகை மக்களுக்கு நடத்துவாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இமாமுடைய தொழுகையும் மக்களுடைய தொழுகையும் வேற வேறையா இல்லையா? இப்ப இவர் ஏற்கனவே ரசூலுல்லாவோட வந்து லோகரை தொழுதுட்டாருன்னு வைக்க, லோகர் முடிச்சுட்டார், ஒரு மனுஷனுக்கு ரெண்டு லோகரா, ஒரு லோகர் தானே ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு அசர் தானே, ஒரு நாளைக்கு ஒரு மகரிபு தொழுகை தானே. அப்ப ரசூலுல்லாவை பின்பற்றி அவர் ஒரு லோகரை உதாரணமா தொழுதுட்டாருன்னு சொன்னா, அவர் ரெண்டாவது போய் தொழுகிறார, அது லோகர் இல்ல, அது உபரி தொழுகை, கூடுதலாக தொழுகிற தொழுகை தான் அது. அவர் கூடுதலா தொழுகிறாரு, பின்னாடி இருக்கிற மக்களுக்குனா அது என்னது, லோகர். பின்னாடி தொழுகிற மக்கள் லோகர் தொழுகிறாங்க, இவர் ஏற்கனவே லோகர் இங்க தொழுகிட்ட காரணத்தினால இவர் வந்து உபரியா தொழுகிறாரு. அப்ப இமாம் தொழுகை வேற, பின்னாடி இருக்கிறவங்க தொழுகை வேற, அதனால பாதிக்கல. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது, அந்த ஊர் வழக்கமாவே இது இருக்கிறது. அப்ப இது ஒரு தவறு என்றால், ரசூல் ஒரு நாள் நடக்கல, இதுதான் ருட்டீன் வழக்கமே. இது முஆத் இப்னு ஜபலுடைய வழக்கமே என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு வக்துக்கு இங்க தொழுதுட்டு அங்க போய் தொழுகை போவாரு. ஒரு இடத்துல இமாமா இருப்பாரு, ஒரு இடத்துல மக்களோட மக்களா இருப்பாரு. இப்படியான ஒரு நடைமுறை இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கல. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இமாமாக ஒருவரை ஃபாலோ பண்ணுதல் என்பது வந்து நம்ம நம்மளா வகுத்து கொண்ட இந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அவர் தொழுகை நம்ம தொழுகையும் வேறையா இருக்கலாம், அவர் இமாம் நியத்து பண்ணாம கூட இருக்கலாம், அவர் தனியா தொழுவுறதுக்காக கூட நின்று இருக்கலாம். அதெல்லாம் நம்மளை எந்த வகையிலும் பாதிக்காது. நம்ம யாரோட வேண்டாலும் என்ன செய்யலாம், நின்று கொண்டு நம்ம நின்றவுடனே அவர் இமாம மாறிக்கிறார், ஒரு செகண்ட்ல மாறிக்கிறார், அவர் இமாமாக நம்ம பின்பற்றக்கூடியவராக மாறிக்கிறோம். இதுல எந்த தப்பும் கிடையாது.